இங்க வர முதலாளி. சொல்லுங்க முதலாளி. நந்தினி ரெண்டு நாளா நைட்டு என்ன பண்ணா? ஒழுங்கா தூங்கினாளா இல்ல சந்தேகப்பட்டு சத்தங்கத்தை ஏதாவது? சந்தேகப்பட்டா முதலாளி, ஆனா நாங்க வழக்கம் போல அவ ரூம் கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டோம். அவ மட்டும் வந்திருந்தானா மாடியில இருக்கிற விஷயம் வெளியில வந்திருக்கு முதலாளி. தெரியக்கூடாது. மாடியில இருக்கிற விஷயம் என்னன்னு நந்தினிக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நந்தினிய குழப்பிக்கிட்டே இருக்கோங்கய்யா. நமக்கு ஏத்த மாதிரி ராத்திரியில கரண்ட் போயிட்டு போயிட்டு வருதுங்கய்யா. அதனால அவளால எதையுமே புரிஞ்சுக்க முடியலங்கய்யா. இருந்தாலும் காலையில என்கிட்ட வந்து ராத்திரி சத்தம் போட்டது யாரு, அப்படி இப்படின்னு ஏதோ என்கிட்ட கேள்வி கேக்குறாயா? நாங்களும் நீ கனவு கண்டிருப்ப, பேய் பயம், அப்படி இப்படி கதை அடிச்சு விட்டோங்கய்யா. அதனால அவ மாடி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாயா? ம், சரி ஓகே. இன்னைக்கும் வழக்கம் போல அவ ரூம் கதவை வெளிப்பக்கமா பூட்டிரு. ஏன் முதலாளி, நீங்க தான் வந்துட்டீங்களே, அதனால சத்தம் கேட்காது. ஏன் முதலாளி கதவை போட்டு சொல்றீங்க? நந்தினிய நம்ப முடியாது. அவ எப்ப வேணுனாலும் என்ன வேணுனாலும் செய்ய ரெடியா இருக்கா. அவ முழுசா என் பேச்சுக்கு அடங்கி போற வரைக்கும் கதவை நீ பூட்டி தான் வைக்கணும். சரிங்கய்யா, அப்படியே செஞ்சிடறேன். ம், தூங்காம ஏன் இங்க நிக்கிற? நான் போனும். உன்னை இப்ப அனுப்புறேன்னு யாரும் சொல்லல. முடியாது, ஒவ்வொரு நிமிஷமும் முன்னுமேல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் போனும். போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல போறியா? இல்ல, என் வழியை பார்த்து நான் விலகி போறேன். என்ன, என் குழந்தைய விட்டுடு. உன் முகத்திலயும் முடிக்காம போயிடுறேன். உன்னை நம்ப முடியாது. இங்க இருக்கிறப்பவே போலீஸுக்கு போன் போட்டவ நீ. வெளியில போனா போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துருவேன். அதனால அந்த நினைப்பை விட்டுட்டு ரூமுக்குள்ள போ. ப்ளீஸ், என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுடு. முடியாது நந்தினி. ப்ளீஸ், என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இங்கிருந்து போயிடுறேன். எங்க போறீங்க ஆண்டி? என்ன விட்டு போக போறீங்களா ஆண்டி? சொல்லுங்க. கண்ணா, உன்னை விட்டு போறேன்னு சொன்னாங்க? ஆமா. அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்களே. சொன்னாங்கப்பா. சொல்லுங்க ஆண்டி. நான் சேட்டு தப்பு பண்றது இல்லல்ல, உங்க பேச்சு கேக்குறல்ல. அப்புறம் ஏன் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் ஆண்டி, என்ன விட்டு போயிடாதீங்க ஆண்டி. எங்க அம்மாவை என்ன காட்டுறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அது மறந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டி. ரொம்ப நல்ல ஆண்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவங்கள என்ன விட்டு போக வேணாம்னு சொல்லுங்கப்பா. அஞ்சலி, ஆண்டி உன்னை விட்டு போறேன்னு சொல்லப்பா. இங்க பக்கத்துல கடை வரைக்கும் தான் போறேன்னு சொல்றாங்க இல்லையா நந்தினி? டாடி, ஆண்டி ஏன் கடைக்கு போகணும்? அதுக்கு தான் முருகன் அங்கல் இருக்கார்ல, அவர் போட்டோ. முருகா! ஐயா! ம், நான் பாத்துக்கறேங்க. இப்ப சொல்லுங்க ஆண்டி, நீங்க போக மாட்டீங்கல்ல. சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ், என்ன விட்டு போறீங்க ஆண்டி? நான் போகல. ஐயா, நந்தினி ஆண்டி நல்ல ஆண்டி. அஞ்சலி, ஆண்டி தான் போலன்னு சொல்லிட்டாங்கல, நீ டாடி ரூம் போய் படு. நான் நந்தினி ஆண்டி கூட தான் படுத்துப்பேன். சொன்னா கேக்கணும். ஆண்டியை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போ, டாடி ரூம் போ. ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நான் அதை கேட்டுட்டு தூங்க போறேன். ஆண்டி நீங்க வாங்க ஆண்டி. ஸ்டோரி நாளைக்கு சொல்றேன், இப்போ நீ போய் படுமா? உங்க ரூம்ல தான் நான் போய் படுக்க போறேன்.
அஞ்சலி ஆண்டி வருவாங்க, நீ முதல்ல ரூமுக்கு போ. சீக்கிரம் வாங்க ஆண்டி. முருகா. ம் சரிங்க. Are doing great job. You guys are real life hero. அஞ்சலியை நான் புதுசாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே அவள் இப்படி இருந்ததே இல்லை. எத்தனையோ பேர் அவளை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு இங்கே வந்தாங்க. அவங்கக்கிட்டலாம் அஞ்சலி ரொம்ப அரங்கட்டாக நடந்துக்குவா. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அவள் அடியோட மாறிட்டா. ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறா, சொன்ன பேச்சு கேட்குறா. அவளோட கோபமும் டிப்ரெஷனும் போய் இப்போதான் ஒரு குழந்தையா இயல்பான குறும்போட இருக்கா. இந்த அஞ்சலி இழக்க நான் விரும்பல. அதான் உன்ன நான் இங்கிருந்து போக வேண்டான்னு சொல்றேன். புரியுதா? ஒரு குழந்தைக்காக ஒரு கொலகாரனை சகிச்சுக்கிட்டு என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? இருக்கணும், இருந்துதான் ஆகணும். இதுதான் உன் தலை விதி. இத மாத்தணும்னு நினைக்காத. இப்ப நீ உள்ள போ. முருகா. ஐயா. சத்தம் கேக்கும், இன்னைக்கும் கேக்குமா? வழக்கம் போல கதவு இன்னைக்கும் பூட்டி இருக்குமா? வழக்கம் போல இந்த டைம்ல பவர் கட் ஆகுமே. Thank you.
ஐயா இத வச்சுக்கோங்க. இதுக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு ஐயா. இந்த டார்ச் நீங்க வச்சுக்கோங்க ஐயா. கேட்ட மொபைல். ஆ சரிங்க ஐயா. நீ போ. நான் அனுப்பவும் மாட்டேன்டா. எப்படியாவது தேவ பண்ண கொலையை போலீஸ் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுத்துடணும். நான்
நான் தான். சொல்லுங்க. ஹே பிரபு. ஏய் ஹே தேவா. எப்படி இருக்க? என்னடா? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? இப்பதான் வீட்டுக்கு வரது வழி தெரிஞ்சதா? சாரிடா மச்சான். ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஊரா தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்ப கூட பாரு, ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி போட்டுருக்காங்க. டேய், இங்க இருந்தா உன்னை பார்க்காம இருப்பனடா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ இவர்கிட்ட தேவாவை பத்தி சொல்ல முடியாதே. தேவ பண்ண கொலையை பத்தி இவர்கிட்ட சொன்னா இவர் நம்ப வர மாட்டாரா? நேர்மையா இருந்தாலே இதாண்டா பிரச்சனை. ஓவரா டார்ச்சர் ஆகும். ஊருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். என்ன சொல்ற? ஆமா, என்ன நீ வெளியில நீ பேசிக்கிட்டு இருக்க? உள்ள வா. உட்காரு. இங்க பாரு, நீ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பத்திலாம் கவலையே படாத. நீ எப்பவுமே இதே மாதிரி நேர்மையா இருக்கணும். டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? நீ இன்னும் போலீஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா வரப்போற? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா. சரி, யார் இவங்க? என்ன பார்த்தோனே வேகமா ஓடி வந்தாங்க. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. யார் இவங்க? என்ன பத்தி நீ என்ன சொல்றத? நீ செஞ்ச கொலையை பத்தி நான் சொல்றேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னா நேர்மையான அதிகாரி உன் ஃப்ரெண்டே உன்னை அரெஸ்ட் பண்ணுவாரு பாரு. காஃபி? நந்தினி, உனக்கு காஃபி? செல்வி, ரெண்டு காஃபி கொண்டாமா? அப்புறம் மதுரைக்கு அம்மா அப்பாக்கு வந்திருக்கியா இல்ல ட்ரான்ஸ்ஃபரா? ரெண்டு மேலடா. ஒரு மர்டர் விஷயமா என்கொயரி ஆபீசர் என்ன போட்டிருக்காங்க, அது சம்பந்தமா தான் இங்க வந்தேன். சரி, மர்டர் கேஸ விசாரிக்கிறத விட்டுட்டு இப்படி நண்பனை பார்க்க வந்திருக்கே, ஒரு சின்சியர் ஆபீசர் நீ, இப்படி ஓபி அடிக்கலாமா? ஏ, நான் ஒன்னும் ஓபி அடிக்கல. அந்த கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நம்ம மதுரை பைபாஸ்ல மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ ரிவால்வர் அலை சுட்டு கொண்டு இருக்காங்க, அது சம்பந்தமா விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்ட. எதை பத்தி நான் சொல்லணும்னு துடிச்சனோ அதை சொல்றதுக்கு ஒரு நேர்மையான ஆபீசரையும் இங்க அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. பட்ட பகல ஐவேஸ்ல ஒருத்தனை சுட்டு கொண்டு இருக்கான், அதை பார்த்த ஐ விட்னஸ் விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நந்தினிங்கிற ஒரு பொண்ணு தான் ஐ விட்னஸ். அவங்க உன் வீட்டில் வேலை செய்ய வர்றதா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கு. அதான் அவங்கள விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இது யார் இது புதுசுன்னு கேட்டியே? அவங்க தான் நந்தினி. ஓ, இவங்க தான் நந்தினியா? நான் தான் சார் இந்த கொலையை நேரில் பார்த்தேன். கொலையை நீங்க நேரில் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அவன் எப்படி இருந்தா? சொல்லுங்க நந்தினி, கொலையாளியோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் எப்படி இருந்தான் சொல்லுங்க.